الله الرحمن الرحيم நான் வன்னி மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய வேட்பாளராக மூன்றாம் இலக்கத்தில் போட்டியிடும் நான் எனது பெயர் என்எம் முகமது ஃபாரிஸ் நான் இந்த தேர்தல் களத்திலே இறங்கி நான் எரிக்கிலம்பட்டி கிராமத்திலே எனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு நான் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் மன்னார் உப்புக்குளம் பிரதேசத்தில் வைத்து எனது ஆதரவாளர்கள் மீது அமைச்சர் ரிஷாடுனுடைய ஆதரவாளர்கள் எனது வாகனத்தை சுற்றி வளைத்து என் மீதும் எனது ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதலை மேற்கொண்ட போது எனது ஆதரவாளர் ஒருவர் எனக்கு இரும்பு பொல்லினால் அடிக்கப்பட்ட போது அவர் அந்த இரும்பு கையை கொடுத்த போது அவருடைய கையில் காயம் ஏற்பட்டது. எனது ஆதரவாளர் கையை கொடுக்காவிடின் எனது மண்டை பிளக்கப்பட்டிருக்கும். அப்படியான ஒரு நிலையிலே இன்று விசேடமாக மன்னார் மாவட்டத்திலே இந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு அடாவடித்தனமான அராஜக அமைச்சரினூடாக நடைபெற்று வருவதையிட்டு நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். தேர்தல் என்பது நல்லாட்சிக்காகவும் நேர்மையானதாகவும் நடைபெற வேண்டும் என்றுதான் நானும் எனது கட்சியும் விரும்புகின்றதை தவிர எமது நாட்டினுடைய அதிமேகி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கூட நல்லாட்சியை விரும்புகின்ற ஒரு நல்ல மாபெரும் மனிதர் என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகமூட்ட வேண்டும். அப்படியான நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நல்லாட்சிக்குள்ளே ஒரு காவாலித்தனமான ஒரு அரசியல் அமைச்சரை வைத்து கொண்டிருப்பதனை இட்டு நான் மிகுந்த கவலை அடைகின்றேன். ஆகவே என் மீது தாக்கப்பட்டது போன்று இதுவும் நேற்றிரவு 11 மணி அளவில் அதாவது 2/2 8/2015 11 மணி அளவில் தாக்கப்பட்ட போது நான் மன்னார் போலீஸ் நிலையத்தில் இது சம்பந்தமாக முறைப்பாடை செய்துள்ளேன். அதற்கு முன்னேறும் எனக்கு இவ்வாறான கொலை பயமுறுத்தல் தொலைபேசியினூடாக வந்தது. 31/1 இரவு 10 மணி அளவில் மன்னார் நகரில் வைத்து என்னை தாக்குவதாகவும் எனக்கு நீண்ட கொலை பயமுறுத்தல்கள் வந்து கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அது சம்பந்தமாகவும் நான் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளேன். ஆகவே நல்லாட்சிக்கான இந்த நல்ல நேரத்திலே நான் வேண்டிக் கொள்வது நேர்மையான நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டும். அதை நான் இடத்திலே கொண்டிருக்கின்றேன். அதே போன்று நான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கான பிரதியையும் இந்த இடத்திலே நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அதனை பிரதியையும் நான் இப்பொழுது போலீஸ் நிலையத்திலிருந்து பெற்று இந்த ஊடகம் வாயிலாக அனைத்து மக்களுக்கும் சமர்ப்பித்து காட்டுகின்றேன். ஆகவே இந்த அராஜக அமைச்சருடைய அராஜகத்தனத்தை முற்றுமுழுதாக அடக்கி நேர்மையான ஒரு நல்ல அரசியல் நடைபெற வேண்டும். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மூன்றாம் இலக்கத்தில் பயணிக்கும் எனக்கு இது 2வது தடவை அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட 15 நாள் இருக்கின்ற இந்த வேளையிலே எனக்கு ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல் வருகின்ற போது நான் இன்னும் 15 நாள் இருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் எத்தனை அச்சுறுத்தல் வருமோ அல்லது எனது ஆதரவாளர்களை எத்தனை பேர் தாக்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறார்களோ இது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆகவே இந்த நல்ல நேரத்திலே இந்த மீடியா ஊடாக நான் வேண்டிக் கொள்வது நியாயமான நல்லாட்சிக்கான ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை தெளிவாக கேட்டுக்கொண்டு
அதுமுறை அதே போன்று இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள். அதாவது இணை இரவு தாக்க வந்தபோது 4 பேர் ஒரு ஆட்டாவிலே நிறைய விக்கெட் போல் அதுபோன்று கம்பி இரும்பு கம்பி அதுபோன்று அருவாள் போன்ற கூறி ஆயுதங்களை கொண்டு வந்து என்னை தாக்க முற்பட்டார்கள். அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு மன்னார் போலீஸ் நிலையத்திலே ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை இந்த ஊடகத்துக்கு தெரிவிக்கணும். அதுவும் இந்த அடாவடித்தனமான இந்த அராஜக அமைச்சரினுடைய இந்த ரிஷாட்னுடைய ஆதரவாளர் என்பதை இந்த ஊடகம் ஊடாக நான் தெளிவாக இந்த மக்களுக்கு சொல்லிக்கொள்ளும். இது தொடர்பாக நான் தேர்தல் திணைக்களம், கண்காணிப்பு குழு மற்றும் ஏனைய பெஃப்ரல் அமைப்புகள், கஃபே போன்ற தேர்தல் கண்காணிப்பு குழு ஊடாக நான் எனது முறைப்பாட்டினை ஆட்சேபனை முறைப்பாட்டையும் தெரிவித்திருக்கின்றேன் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.